யூஎஸ்பி சவுண்ட் கார்டு. ஸோ இந்த டிவைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங்லாம் பெருசாக இல்லை. இந்த டிவைஸ் எதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ இந்த ஒரு டிவைஸ் வந்து தேவையானதாக இல்லையா, இந்த ஒரு டிவைஸ் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரிலனே சொல்லலாம். ஸோ ஒரு சிலருக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% பேருக்கு இந்த டிவைஸ் இருக்கிறதே தெரில, இதால் என்ன யூசேஜ்னு தெரில. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஹார்ட்வேர், ஸோ மொபைல் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ், மொபைல் ஹார்ட்வேர், ஸோ கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க இந்த டிவைஸை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சவுண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சவுண்ட் கார்டு அதுக்கே அதிலே தெரிஞ்சிங்க, இது சவுண்டுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 400 ரூபா, 400 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது என்ன யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ 3.5 mm ஆடியோ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. மைக்குக்காக யூஸ் பண்ணுவோம், ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்குக்காக யூஸ் பண்ணுவோம் ஒரு சில லேப்டாப்பில். ஸோ அது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடலாம். இல்லைனா ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று நீங்கள் ஹெட்ஃபோன் போகிறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, மைக்குக்கான ஆப்ஷனே இருக்காது. ஸோ அந்தமாரி சமயத்தில் கண்டிப்பாக இந்த டிவைஸ் தேவைப்படும், ஓகேங்களா. டெஸ்க்டாப்லேயும் அதே தான். ஸோ நிறைய நீங்கள் அதிகமாக ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களான்னா உங்களுக்கு சிபியூலையும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும், மைக் ஜாக் இருக்கும், பேக்லேயும் நம்மளுக்கு சிபியூலேயே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நிறைய போயிடும் மேக்ஸிமம், ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எதனா எதனா ஒரு ப்ராப்ளத்தினால போயிடும். அப்போயே உங்களுக்கு இந்த டிவைஸ் தேவைப்படும். ஸோ இந்த டிவைஸ் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஎஸ்பி, ஸோ இது பவரே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி தான். யூஎஸ்பி போர்ட் நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி சிபியூவில் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ இதை யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடியே பாருங்களேன், பேக் சைட்லேயே பாருங்கள், உங்களுக்கு மைக்குக்காக ஒரு போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க, ஹெட்ஃபோன் ஜாக்குக்காக ஒரு போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அட் அ டைமில் ரெண்டு டிவைஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மைக்கும் வேணும் ஹெட்ஃபோனும் வேணும், அட் அ டைமில் ரெண்டு டிவைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஒரே ஒரு போர்ட்டில் தான் வருது, ஒரு போர்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெட்ஃபோனும் வந்துடும், மைக்குக்கும் வந்துடும். என்னோடய டிவைஸில் வந்து லேப்டாப்பில் ஆடியோ போர்ட் வந்து ஒர்க் ஆகலை, இல்லை என்னோடய சிபியூவில் வந்து ஆடியோ போர்ட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிவைஸ் யூஎஸ்பி சவுண்ட் கார்டு தான். ஸோ இந்த டிவைஸை வாங்கிக்கிங்க, ஏதாச்சும் ஒரு யூஎஸ்பி போர்ட். ஸோ லேப்டாப்பாக இருந்தாலும் சரி எக்கச்சக்கமாக யூஎஸ்பி போர்ட் இருக்குது, சிபியூ இருந்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் அது மைக்காக இருந்தாலும் சரி ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி இந்த டிவைஸில் பேக் சைடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிசிஐ கார்டுன்னு வந்துருந்தது, அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு டிரைவர்ஸ் தேவைப்படுமா, டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமா, இல்லை வேறு எதனா இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இன்ஸ்டால் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த டிவைஸை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கம்ப்யூட்டர் ஷாப்லையுமே இந்த இந்த மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு, இது ரொம்ப கிடைக்காது, ரேர் ப்ராடக்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக கம்ப்யூட்டர் ஷாப், ஸோ கம்ப்யூட்டர் அசோசியேஸ் வந்து சேல் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து எல்லாத்தையுமே கிடைக்கும். ஸோ அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவாக தான் வரும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அது. ஸோ நிறைய பிராண்ட்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குவாண்டம் ப்ராடக்ட்டு, ஸோ குவாண்டம் வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான், 400 ரூபாக்குள்ளே தான் வரும். இது பெஸ்ட்டு ப்ராடக்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான். ஸோ இது நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு டிவைஸ் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரில. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய சிஸ்டத்தில் வந்து ஆடியோ போட்டு ஒர்க் ஆகலை, இல்லை என்னோடய லேப்டாப்பில் ஆடியோ போட்டு ஒர்க்னா அவ்வளோதான், இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு டிவைஸ் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரில. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.